இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நார்பர்டைன் சபை 900வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்பதில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டு. ஆனால் புனிதம் நார்பர்ட் பற்றிய அரிய காரியங்கள் அதிகம் மக்களை சென்றடையவில்லை என்பதில் எனக்கு வருத்தமும் உண்டு. அதனை பதிவு செய்து பரப்புவதற்குத்தான் இந்த சிறிய முயற்சி. ஒவ்வொரு மனிதருள்ளும் ஒரு புனிதர் இருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மையே. எப்பொழுது மனிதம் புனிதமாகிறது என்றால், இம்மனித தன்மையை ஒருவர் பிறரிடத்தில் முழுமையாக வெளிப்படுத்தும் போது அவர் புனிதராக அடையாளம் காணப்படுகிறார். இதற்கு புனித நார்பர்ட் முக்கிய உதாரணமாக திகழ்கிறார். நார்பர்ட் தன்னை மறந்து பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் திரு அவையை நிலைநிறுத்துவதிலும் முழுமையாக ஈடுபட்டவர். இதனால்தான் இவருக்கு பலவிதமான பட்டங்களை தூய திரு அவை அளித்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது. அவற்றில் நற்கருணையின் புனிதர், அப்போஸ்தல் ஆஃப் யூகரிஸ்ட் மற்றும் அமைதியின் தூதுவர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்பவை குறிப்பிடத்தக்கது. இந்த பதிவின் நோக்கமே புனித நார்பர்ட் பற்றிய செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதும், திரு அவைக்கு அவர் ஆற்றிய அரும்பெரும் பணிகளை மக்களுக்கு உணர்த்துவதுமே ஆகும். 900வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற நார்பர்ட் சபை, நார்பர்ட் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து துறவிகள், 3 பிரிவினர் மற்றும் புனித நார்பர்ட் சபையோடு தொடர்புடைய ஒவ்வொருவரையும் இந்த பதிவின் மூலமாக வாழ்த்துகிறது, வணங்குகிறது புனித நார்பர்ட் ஆர்சி மலலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி கே.கே. நகர். உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள்.